வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ் செயல்கார் சேனலில் தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் எதை பற்றி பேசணும் அப்படின்னா, குழந்தைங்களோட தூக்கத்தை பற்றி தான் பேசணும். எல்லா பேரண்ட்ஸும், எல்லா பெற்றோர்களும், தாத்தா பாட்டி யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை சரியாக தூங்க மாட்டேது, குழந்தை சரியாக தூங்க மாட்டேது, குழந்தை சரியாக தூங்க மாட்டேதுன்னு சொல்லி சொல்லாத நாள் கிடையாது. இது தூக்கம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கில திரைப்படம் ஒன்று இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறந்த ஆஸ்கர் அனிமேஷன் படமாக அந்த படத்துக்கு விருது கொடுத்தாங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா அந்த படத்தை தயவுசெய்து பாருங்கள். அந்த படத்தோட பேர் வந்து இன்சைட் அவுட், உள்ளே வெளியே அப்படின்ற பேர். அந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு குழந்தையோட மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான உணர்ச்சிகள் என்ன, அந்த உணர்ச்சிகள் எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது, இந்த உணர்ச்சிகள் பிரதிபலிக்க தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து டைரக்டர் சொல்லியிருப்பார். நான் வணக்கமாக நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, நான் மற்ற விஷயங்களை வந்து உதாரணம் சொல்ல மாட்டேன், ஆனால் தூக்க பிரச்சனை அப்படின்னு வரப்போ கட்டாயமாக எல்லா பெற்றோர்களும் இந்த படத்தை அவன் மேற்கோள் காட்டியே ஆகணும். தயவுசெய்து முடிஞ்சால் பாருங்கள், ரொம்ப சின்ன படம் தான், அழகாக இருக்கும். இப்போ இந்த தூக்கம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொதல் 1 வயசு வரைக்கும் இந்த தூக்கம் அப்படின்றது பிறந்த நாள்லேருந்து சரியாகவே குழந்தைங்களுக்கு அமையறதில்லை. இதுக்கு பொதுவாகவே நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே அம்மா கிட்டே இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா, அம்மாவோட வலையோசையை கேட்டு குழந்தை ஆடிட்டே இருக்கிறனால தான் வளைக்காப்பு அப்படின்ற சமயத்தில் வளையல் போடுறாங்க. ஸோ குழந்தை பிறந்த பிறகு அம்மா வளையல்லாம் எடுத்த பிறகு குழந்தை தூக்கம் அப்படின்றது வந்து இந்த வளையல் சத்தம் கேட்காதனால, பகல் இரவாகவும் இரவு பகலாகவும் மாறி மாறி இருக்கிறதுனால நைட் டைமில் குழந்தைங்க முடிச்சுக்கிட்டு பொதுவாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பகல் டைமில் தூங்குவாங்க. இதுக்கான காரணம் வந்து நிறைய அறிவியல் விளக்கங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம அறிவுக்கு தட்டுப்படாமல் மட்டுப்படாமல் இருக்குது. அதில் இந்த விஷயங்களும் ஒன்று. ஆனால் பொதுவாக குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வயசுக்கும் குழந்தைங்களோட தூக்கம் வந்து வேறுபடும். பொதுவாக ஒரு பச்சிளம் குழந்தை, குழந்தை பிறந்த மொதல் 6 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. இந்த தூக்கம் வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை சின்ன பகுதிகளாக தூங்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க வழக்கமாக எப்போ தூங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அறிஞர் அண்ணா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஒரு கூட்டத்தில் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்ற மாதிரி குழந்தை தாய்ப்பால் குடிச்சுன்னா சாதாரணமே நல்ல சுகமாக தூங்குவாங்க. அந்த தூக்கம் குளியலுக்கு அப்புறமும் தொடரும், நல்லா மயங்கி அசந்து தூங்குவாங்க. ஸோ இந்த தூக்கம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சி உடம்பில் இருக்கக்கூடிய செல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள் அதிகமாக இந்த தூக்கம் மிக மிக முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூங்குற சமயத்தில் உங்கள் உடம்புல வந்து நிறைய ப்ராசஸிங்னு சொல்லக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த அடிப்படையான விஷயங்கள் எப்பப்பெல்லாம் அதிகமாக ஆகுதோ அப்போ தான் உடம்புல ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி அதிகமாகும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய 2 பகுதியை அழகாக பார்த்தீங்கன்னா, 1 தலைமுடி உயிரில்லாத அணு, 2வது விரல் நகம். இது 2 வேகமாக வளர ஆரம்பிக்கும். குழந்தைங்க வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தூங்குறப்பையும் அவங்க இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா 160-170 டைம் வந்து இதயம் துடிக்கும். இது குழந்தைங்க எவ்வளவு அதிகமாக அவங்க உள்ள உடம்புக்குள்ள வேலைகள் நடக்குதுன்றது ரொம்ப அழகாக இறைவன் படிச்சிருப்பார். நாள் போக போக அந்த இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சாதாரண சீரான நிலைக்கு வந்துடும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், அதை மறந்துடாதீங்க. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க 1 வயசுக்கு மேலே எல்லா வீட்லேயும் பண்ணுற தப்பு இதுதான், என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல குழந்தைங்க லேட்டாக எழுந்திரிப்பாங்க, இல்லை நைட் லேட்டாக தூங்குவாங்க. ஸோ லேட்டாக எழுந்துக்கிற குழந்தை என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோடனே பாலை குடிச்சிட்டு சாப்பிடாது, சாப்பிட்ட பிறகு மத்தியானம் 1-2 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் அந்த தூக்கத்தை நம்ம குறைசால முடியாது. அந்த டைம் தான் நம்ம ஊர் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, சீரியல் பார்க்குறது, எல்லா வேலைகளும் அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த காலத்து மொபைல் ஃபோன் மாதிரி 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100% சார்ஜ் ஆகிடுவாங்க. சாயந்தர நேரத்தில் அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு இந்த சைக்கிள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் தொடர்ந்து போகிறது வந்து கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற கதை மாதிரி, எது இல்லது பிரச்சனை வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு தலைவலி வந்துடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க தூங்குற சமயத்தில் தூங்கணும், சாப்பிட்ற சமயத்தில் சாப்பிடணும், விளையாடுற சமயத்தில் விளையாடணும், இந்த 3ஐயும் கலந்து ஒரு கலக்கி ஆக்கிறாதீங்கன்றதை நான் பழைய எபிசோடில் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள சாதாரணமாக எப்படியெல்லாம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்ட மயக்கம் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், குழந்தைங்களுக்கு 4-5 டைம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் கொடுங்க உண்பதற்கு. அது மட்டுமல்லாமல் சாயந்தர நேரம், மாலை நேரத்தில் குளியல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். மாலை நேரத்தில் குளித்தாங்க அப்படின்னா நைட் நேரம் நல்லா தூங்குவாங்க. ஸோ இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தைங்கள தூங்க வைக்கிற சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒலி டிவி சத்தம் இதெல்லாம் கட்டாயம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் சில நல்ல நறுமணங்கள் வந்து குழந்தைங்களோட தூக்கத்தை வந்து ஏதுவாக்கும்.
அதுக்காக நான் சாம்பிராணி போடுங்க, ஊதுவத்தி வைங்கன்னு சொல்ல, நான் சொல்ல நல்ல மனங்கள் வந்து, உதாரணத்துக்கு சாதாரண பூ மனமாக இருக்கலாம், ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை, சத்தம் இல்லாத ஒரு இடம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்கள நல்லபடியாக தூங்க வைக்கும். குழந்தைங்க எப்படி தூங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கழிச்சு படுக்கணுமா எப்படி படுக்கணுமான்னு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மொதல் 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்கள மல்லாக்கப்படுத்தி தூங்க வைக்காதீங்க. அதாவது நெஞ்சு வந்து பெட்டு மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடன் இன்ஃபென்ட் டெத் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் குழந்தைங்கள வந்து உயிரை கூட அது பாதிக்கும். முக்கியமாக அதை கவனிச்சுக்கோங்க. போக போக குழந்தைங்க அவங்களுக்கு எந்த மாதிரி படுத்தா தூக்கம் வருமோ அந்த மாதிரி படுத்து தூங்க வைப்பாங்க. அதையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஸோ குழந்தைங்களோட தூக்கம் வந்து உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் மன வளர்ச்சி, உயிர் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஞாபக சக்தி, ஐக்கியூன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய புத்திசாலித்தனம்னு பல விஷயங்களை வந்து கோட்பாடுகளோட ரொம்ப அழகாக வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் தூக்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்களை வச்சு நீங்கள் கூட்டுக்கலவையாக பார்க்குற சமயத்தில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தூக்கம் வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு தூக்கம் பெரியவங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு டைம் பின் செட் பண்ணி, ஒரு டைம் பின் எழுப்ப வச்சிங்கன்னா மட்டும்தான் பிற்காலத்தில் அவங்க ஒரு டிசிப்ளின் வரும், தூக்கம் சீராக இருக்கும், வளர்ச்சி சீராக இருக்கும். இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்காமல் குழந்தைங்க தூங்கினா போதும்னு கண்ணு தூங்க வச்சிங்க அப்படின்னா, குழந்தைங்களோட வளர்ச்சியை, அறிவு வளர்ச்சியும் சரி, மன வளர்ச்சியும் சரி, பின்ன காலத்தில் கட்டாயம் பாதிக்கும். ஸோ தூக்கம் எவ்வளோ முக்கியன்றது ரொம்ப சின்னதாக தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கடல் மாதிரிங்க, எவ்வளோ வேணால் தூக்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களில் வந்து சாராம்சம்னு ஒன்று இருக்குது, அந்த சாராம்சங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் தூக்கத்தை பற்றி இன்னொரு நாள் பேசும். இதை பற்றி பேசுறதுக்கு விஷயம் இல்லை, பஞ்சமும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தூக்கத்தை பற்றி இன்னொரு நாள் கட்டாயம் பேசுவோம். குழந்தைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் உங்களோட தங்கிடக்கூடாது. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதுவே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பரவும், நல்ல விஷயங்கள் எல்லா வீட்டுக்கும் போய் சேரும், எல்லா கைபேசிகளையும் சென்றடையும். தயவுசெய்து செய்யுங்க, சமுதாயம் இதனால் பயனடையட்டும். நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பட்டன் கீழே இருக்குது, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா எபிசோடும் பாருங்கள். பழைய எபிசோட்களை பற்றி தயவுசெய்து மறுபடியும் கேள்வி கேட்காதீங்க, எல்லாமே அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை கற்று தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன், டாக்டர் தனசேகர், SS Childcare தமிழ். நன்றி, வணக்கம்.